நான் மட்டும் ஏன் செய்யணும், நான் மட்டும் ஏன் ஓடணும், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், அவருக்கும் ஆசை இல்லைல்ல, வேண்டாம். இல்லை இல்லை, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்காக ஒரு நாளும் உங்கள் தரிசனத்தை நீங்கள் இழந்துடாதீங்க, உங்களை இலக்க நீங்கள் இழந்துடாதீங்க. அவங்க அவங்களுக்கு ஒன்னொன்னு விதிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விருப்பத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் வைத்திருப்பாரையானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்துல நீங்க எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடுங்க. உங்களுக்கு பக்கபலமா யாருமே இல்லாட்டாலும் நான் நம்புறேன் உங்களுக்கு பக்கபலமா ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா? பக்கபலம்னா வேற எதுவுமே இல்லை, உங்களை உற்சாகப்படுத்துறது, அப்படி பூஸ்ட் பண்றது, உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்றது. என்னுடைய வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான நேரங்கள் வந்து இதை நான் உணர்ந்திருக்கிறேன், இந்த ஊழியத்தில் ஸ்பெஷலாக உணர்ந்திருக்கிறேன். எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாமலே ஒரு ஒரு வார்த்தை, ஒரு வசனம் வந்து என்னை தேற்றும். அதுக்கு பேர் தான் என்னென்னா பக்கபலம். நான் உன் கூட இருக்கிறேன்டா, உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன்டா, உன் கையாக இருக்கிறேன்டா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன்.